பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை இனிய வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னொன்னு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். கவின் அவங்களுடைய நடிப்பில், இயக்குனர் சிவபாலன் அவங்களுடைய இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் பிளடி பர்கர். இந்த திரைப்படத்தை தயாரிப்பாளர் நெல்சன் அவர்கள் ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ் அப்படின்ற பேரில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இயக்குனர் சிவபாலன் அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நெல்சன் அவங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ நெல்சன் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் இயக்கத்தில் நெல்சனுடைய இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கவின் அவங்களுடைய நடிப்பில் உருவான திரைப்படம் தான் பிளடி பர்கர். பிளடி பர்கர் திரைப்படம் இந்த மாதம் தீபாவளிக்கு வெளிவர போகுதுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி தீபாவளிக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கிற அமரன் திரைப்படம் வெளிவருது. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சூர்யா அவர்களுடைய நடிப்பில் கங்குவா திரைப்படம் வெளிவருதுன்னு சொல்லலாம். இந்த தீபாவளி ரேஸில் இப்போ பிளடி பர்கரும் ஜாயின் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளடி பர்கருடைய மியூசிக் டைரக்டர் ஜென் மார்டின் 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த பிளடி பர்கர் படத்தில் நான் யார் அப்படின்ற ஒரு பாடல் வெளிவந்தது. கவின் அவர்கள் ஒரு பெக்கர் லுக்கில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு தியேட்டரில் போய் பார்க்கும் பொழுது ஒரு ரெட்ரோ பாடல் ஒலிக்குது, அதில் கவின் நார்மல் லுக்கில் இருக்காங்க. இந்த பாட்டே ஒரு ரெட்ரோக்கான ஸ்டைலான பாட்டாக இருக்குன்னு சொல்லலாம். நேத்தி இந்த படத்தினுடைய ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி வந்தது, கவின் அவர்களுடைய கேரக்டர் இன்ட்ரோ மாதிரி வந்தது. அந்த கேரக்டரில் ஒரு பெக்கராக கவின் அவர்கள் தள்ளுவண்டியில் போகும் பொழுது ஆட்டோக்கார்ட்ட பிச்சை கேட்கும்பொழுது அவர் தர மறுக்கும் பொழுது கவின் அவர்கள், நான் மட்டும் கால் இருந்ததுன்னா நான் ஆட்டோ ஓட்டியிருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆட்டோக்கார காசு கொடுத்துட்றாரு. ஒரு சாகு ஊர்வலம் போகும்போது அந்த இசைக்கு கவின் அவர்கள் எழுந்து காலில் நடனம் ஆடுற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபன்னான ஒரு டீசர் கட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ட்ரெய்லர் இன்னும் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த பெக்கர் லுக் கவின் அவர்களுக்கு எந்தளவு கரெக்டாக இருக்குது, நீங்கள் இந்த பிளடி பெக்கர் திரைப்படத்துக்காக எவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நெல்சன்ட்ட வேட்டை மன்னன் திரைப்படத்தில் ஏடியா இருந்தாங்க. நடிகர் கவின் அவர்கள் நெல்சன்ட்ட டாக்டருடைய ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஏடியா இருந்தாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அமரன் திரைப்படமும் இந்த தீபாவளிக்கு வருதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கவின் அவர்களுடைய பிளடி பெக்கர் திரைப்படம் இந்த தீபாவளிக்கு வருது. பிளடி பெக்கர் திரைப்படத்துக்காக நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொன்று சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.